எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஸ்டாப் மிஸ் ஊவா ட்ராமாவோட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ் பார்க்கணுன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் ஜூ வந்து ஹீரோயின் கிட்ட நம்பர் கேட்குறாரு. அப்போ ஹீரோ எங்கும் சரின்னு தலையாட்டுறாங்க. இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு அப்படியே நின்று. அப்போ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து டே அவள் பேசி முடிச்சுட்டாளா அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பி சொல்கிறாரு. அவள் பேசி முடிச்சுட்டா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. இங்கே ஹீரோ எங்கே காமிக்கிறாங்க, ஹீரோ இங்கே வந்து நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து லேப்டாப் நோண்டிட்டு இருக்காரு. அவர் என்ன பார்க்குறாருன்னா வந்து நிறைய மிஷின்ஸ் பற்றிலாம் பார்த்துட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்த்து நைட்டு ஃபுல்லாக நம்ம ஹீரோ வந்து தூங்கவே இல்லை. நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஹீரோயின் வந்து வேலை செய்யும் போது அப்போ வந்து சொல்கிற நம்ம ஃபேக்ட்ரிக்கு புதுசாக டைரக்டர் வந்திருக்காங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து யார் அதுன்ட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அது நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்தோன்னா ஐயோ இவனா அப்படின்ட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயிங்கை பார்க்குறாரு. அப்போ ஹீரோ சொல்கிற நான் தான் வந்து புதுசாக வந்த டைரக்டர் அப்படின்ட்டு அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. அப்போ சொல்கிற நம்ம ஃபேக்ட்ரியை வந்து நம்ம நல்லா வந்து டெவலப் பண்ணலாம் அண்ட் வந்து உங்களுக்கு வந்து சேலரியும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு அவர் எல்லா எல்லாருக்கும் வந்து நம்பிக்கை கொடுக்குறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவே அப்படியே பார்த்துருக்காங்க ஷாக்காக. அப்போ ஹீரோவும் வந்து ஹீரோயிங்காக பார்க்குறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து அப்படியே திரும்பிடுறாங்க. அப்போ ஹீரோ சொல்ல சரி நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள், நான் வந்து நம்ம ஃபேக்ட்ரிக்காக நான் வந்து நிறைய வேஜஸ் வந்து அதாவது நிறைய சேலரி இன்க்ரீஸ் பண்ண வந்து நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் இங்கே ஹீரோயிங்காக காமிக்கிறாங்க. அவங்க வந்து கேட்குறாங்க, ஏன் நீ எப்படி இதெல்லாம் என்கிட்ட சொல்லாமல் செய்யலாம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ், ஆமாடா எப்படிடா நீ என்கிட்ட இதெல்லாம் சொல்லாமல் இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, நீ எப்படி இதை பண்ண அப்படின்ட்டு கேட்டோன்னே நம்ம ஹீரோ சொல்கிறாரு. ஆக்சுவலி அவர் வந்து ஒரு தாத்தா கிட்டே போய் சொல்லியிருப்பார், உங்களோட ஃபேக்ட்ரியை வந்து நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லுன்னே அந்த தாத்தா, சரி உன்னை நம்புற, ஆனால் நீ எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவேன்னு நான் பண்ணி காமிக்கிறேன், எனக்கு வந்து டைம் கொடுங்க அண்ட் நானும் ஹீரோயிங்கும் இருக்கோம் அப்படின்ட்டு அவர் வந்து நிறைய சொல்லிட்டு இருக்கார். அதனால அந்த தாத்தா, ஆ சரி ஒன்று நான் டைரக்டராக ஆக்குறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருப்பார். இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயிங் இதை கிட்ட செம்ம ஹாப்பியாகி ஹீரோவுக்கு ஹக் பண்ணிவிட்டு சூப்பர் சூப்பர் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ சொல்லுவார், நம்ம வந்து நல்லா வேலை செய்யணும், அப்போ தான் நம்மளால் முடியணும்னு. ஆ செய்கிறேன் நான் செய்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயிங் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க. இங்கே ஃபேக்ட்ரியில் வந்து எல்லோரும் வந்து லைனில் நிற்க வச்சு அவங்கள ஏதோ எக்ஸசைஸ் மாதிரி பண்ண வைக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் லேட்டாக வந்துட்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அண்ட் வந்து அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் வந்து மற்றவங்க ட்ரெஸ்ஸோட வித்தியாசமாக இருக்குது. இதை ஹீரோ பார்க்குறாரு. அப்புறம் ஹீரோ சார், சரி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து நான் வந்து நிறைய மிஷின்ஸ்லாம் மாற்றி நம்ம ஃபேக்ட்ரி வந்து அதாவது பெருசாக மாற்ற போகிறேன் அப்படின்ட்டு சொல்லணும். ஒரு பொண்ணு சொல்கிறான், நீங்கள் மாற்றி என்ன பிரயோஜனம், எங்களுக்கு வந்து சேலரி கம்மியாக தானே இருக்க போதணும், இல்லை இப்படி பண்ணாவது நம்ம சேலரி இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்க்கலாம், அண்ட் நான் நம்ம சேலரியை எப்படியாவது இன்க்ரீஸ் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு ஹீரோ எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் சொல்லுவார், எப்படியாவது நம்ம ஃபேக்ட்ரியை வந்து கொஞ்சம் வளர்த்தா தான் நம்மளுக்கு வந்து நல்லா சேலரி கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லும் போது எல்லோரும் சரின்ட்டு கேட்டு இருப்பாங்க. அப்போ சொல்ல, நம்மளால் முடியும், நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு, ஆ சரி பண்ணுவோம் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயிங்கை பார்த்து, ஏ நீங்கள் வா அப்படின்னு நம்ம ஹீரோயிங் வந்து, ஓ இவன் எதுக்கு என்ன கூப்பிட்றான், ஒரு வேலை இந்த ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கு போல், ஸோ எல்லாருக்கும் இந்த ட்ரெஸ்ஸை வந்து அவன் கொடுக்க போகிறான் போல் அப்படின்ட்டு அவங்க சிரிச்சுட்டு ஹீரோ பக்கத்தில் வந்து நிற்பாங்க. அப்போ ஹீரோ சொல்வார், யாரும் வந்து நாங்கள் கொடுக்குற யூனிஃபார்முக்கு பதில் அதே யூனிஃபார்மை வேறு மாதிரி ஆக்கிலாம் போட்டு வரக்கூடாது, ஸோ உனக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட், உனக்கு வந்து இன்றைக்கி வேலை வந்து நிறையா இருக்க போகுது, ஆனால் வந்து உனக்கு சேலரி கிடையாது அப்படின்ட்டு ஹீரோ சொன்னேன். நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப கோவப்படுவாங்க. நெக்ஸ்ட் ஊரில் வந்து கற்றுவாங்க, டே நீ எதுக்கடா இப்படி பண்ணணும்னு, ஏ நான் எல்லாருக்கும் வந்து நேர்மையாக தான் இருக்க போகிறேன், உனக்கு மட்டும் வந்து நான் பார்ஷியாலிட்டிலாம் காமிக்க மாட்டேன்னு, ஏ நீ ஏன் எனக்கு மட்டும் இப்படி பண்ணுற அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கத்திட்டு அப்படியே வெளில போவாங்க. இதெல்லாம் வந்து ஹீரோ அப்படியே நின்று பார்த்துட்டு இருப்பார். நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து போகும்போது அப்படியே திரும்பி, ஏ எப்போ பார்த்தாலும் எனக்கு மட்டும் நீ இப்படி பண்ணுற, எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுகிற, ஆனால் என்கிட்ட மட்டும் நீ இப்படி பேசுகிற அப்படின்ட்டு, இல்லை ஓ நல்லதுக்கு தான் அப்படின்னு, ஆமாம் ஏன் நல்லதுக்கு தான், எனக்கு இந்த ட்ரெஸ் தான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு, இல்லை எல்லோரும் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு நீ அதுதான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிடுவார். நெக்ஸ்ட்டு ஹீரோ இங்கோட அண்ணனை காமிக்கிறாங்க. அவர் வந்து அந்த தாத்தா இருந்தால அவர்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் எதுக்கு இப்போ அந்த ஃபேக்ட்ரிக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு, இல்லை என்ன நம்ம அந்த ஃபேக்ட்ரியை வந்து நான் வளர்த்து காமிக்கிறேன்னு, இல்லை இது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்ட்டு ஹீரோயின் கூட அண்ணன் சொல்கிறாரு. அப்போ அந்த தாத்தா, இல்லை என்னால் முடியும் நான் போகிறேன், நான் 3 மாதத்துலேயே வளர்த்து காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். நெக்ஸ்ட் இங்கே ஹீரோயின் வந்து ஹீரோவை ஹீரோயின் வந்து இக்னோர் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு.
நெக்ஸ்ட்டு சீன் காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து ஃபேக்ட்ரியில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோ தூரத்துலேருந்து பார்த்துட்டு இவன் ரொம்ப மாறிட்டா அப்படின்ட்டு நினைக்கிறாரு. நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ உட்காந்து ஒரு வீடியோ பார்க்குறாரு. அது என்ன வீடியோனா, ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஃபேக்ட்ரிக்கு வந்திருப்பாங்களே, வந்துட்டு தெரியாமல் ஒன்று தள்ளி விட்டதுனால அந்த சொட்டத்தில் நல்லா திட்டிருப்பாரு, அந்த வீடியோ தான். அதை பார்த்துட்டு அப்படியே வெளில வராரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து கஷ்டப்பட ஒரு டபா தூக்குறாங்க. இதை பார்த்து ஹீரோ வந்து கேட்குறாரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு, இல்லை எனக்கு தேவையில்லை நீ போ அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்தோடனே அந்த டாக் வச்சு விளையாண்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ, ஏ நீ வந்துட்டியா அப்படின்ட்டு ஹீரோ பேச வருவார். அப்போ நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்காமல் அப்படியே இக்னோர் பண்ணிட்டு மேலே போயிடுவாங்க. நெக்ஸ்ட் இங்கே ஹீரோயின் வந்து நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டே அப்போ அவங்களால நல்லா கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. அவங்க வந்து ஒருத்தவங்களை பார்க்குறாங்க, அதை பார்த்து அப்படியே ஒரு பர்ஃப்யூம் மாதிரி இருக்காது. அது அவங்க ஒரு பொருளை எடுத்து வச்சுருப்பாங்க, அந்த பொருளாக தெரியுது. அதை பார்த்து என்ன இது ஏ கண்ணுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து அவங்க கான்சென்ட்ரேட்டே இல்லாமல் பண்ணதுனால தெரியாமல் ஒன்று தள்ளி விட்டுருவாங்க. அதனால அந்த பொருள் உடஞ்சுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு உடனே ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ண வருவாங்க. அதை ஹீரோ பார்த்து, ஏ நீங்களே எதுவும் பண்ணாதீங்க, ஹீரோயிங்க வந்து இது பண்ணட்டும், அவளே க்ளீன் பண்ணட்டும், ஏன்னா அவள் தானே இந்த மிஸ்டேக்கை பண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து, சரி நானே க்ளீன் பண்ணுறேன் நீங்கள் எல்லாம் போங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ எல்லோரும் போயிடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஒன்று எடுக்கும் போது அவங்க கையில் வந்து குத்திரும், அதனால் ரத்தம் வரும். அப்போ நம்ம ஹீரோயின் இந்த ரத்தத்தை பார்த்து நினைப்பாங்க, நான் நல்லா மாறிட்டேன், ஆனால் உன் கண்ணுக்கு மட்டும் ஏன் நான் மாறின மாதிரியே தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுவாங்க. இதை வந்து நம்ம ஹீரோ கேட்டு இருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோயின் கத்துவாங்க, ஏன் நீ இப்படி இருக்க ஹீரோ பேரை சொல்லிவிட்டு அவங்க நல்லா கத்துவாங்க. அப்படியே அழுவ ஆரம்பிப்பாங்க. ஹீரோ இதெல்லாம் கேட்டு மனசில் நினைப்பாரு, நான் எல்லாம் ஓ நல்லதுக்கு தான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் வந்து நினச்சிட்டு இருப்பார். நெக்ஸ்ட்டு சீன் காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து ப்ரெஷ்ஷை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து பார்க்குறாரு, பார்த்துட்டு இதை உன் கைத்தா அப்படின்னு நம்ம ஹீரோயின் தர மாட்டாங்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினோட கையை பிடிப்பார். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து, நீ ஒன்றும் என் கையை பிடிக்காத நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. நெக்ஸ்ட்டே காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு ஷாப்புக்கு போய், ஏ நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு கீபோர்டை டம்முன்னு அமுக்குவாங்க. அப்போ அவர் ஏஞ்சிட்டு, ஏ நீ என்ன பண்ணுற அப்படின்னு, இல்லை இல்லை நான் சும்மா தான் வந்தேன் அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். அப்போ ஹீரோவும் அங்கே வருவார். அப்போ ஹீரோ கூட வந்த ஃப்ரெண்டு, ஏ நீ இங்கே என்ன பண்ணுற, ஹீரோ உன்னை எங்கெல்லாம் தேடினா தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. நான் வந்து ஷாப்பிங் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் எடுப்பாங்க. அப்போ ஹீரோவோட கடை வச்சுருக்காருல அந்த ஃப்ரெண்டு சொல்ல, ஏ இதெல்லாம் வந்து ஸ்டாக் ஆகிடுச்சு, அதாவது இதெல்லாம் வந்து யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு, ஏ நீ நல்ல ஃபேஷனாக வாங்கணும், சரிவா நான் உனக்கு வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போவாங்க. அங்கே பொண்ணு, ஹீரோ இந்த ட்ரெஸ் வாங்கலாமா அந்த ட்ரெஸ் வாங்கலாமான்னு வந்து ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோவும் சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோயின் இதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரங்கிட்ட போய், எனக்கு வந்து ஃபேஷனான ட்ரெஸ் வேணும் அப்படின்னு அந்த கடைக்கார ஆண்டி வந்து, ஓ அப்படியாம்மா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாங்க. அப்புறம் ரேட் சொல்லுவாங்க, இது வந்து ஒரு 70,000 கிட்ட வரணும் நம்ம ஹீரோயின், இல்லை இல்லை நீங்கள் 50,000 தாங்கணும்னு, இல்லைம்மா அதெல்லாம் முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோயின், இல்லை இல்லை எனக்கு முதல்ல அது தாங்கணும்னு அந்த ஆண்டி, இல்லை நான் உனக்கு 60 வேணால் தரேன், 50 கொடுக்க முடியாதுன்னு நம்ம ஹீரோயின், சரி நான் போகிறேன் எனக்கு வேறு கடையில் போய் வாங்கிக்கலாம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போவாங்க. அப்போ அந்த ஆண்டி வந்து, ஏ இல்லை நீங்கள் இதுவே எடுத்துக்கோங்கன்னு சார் ஹீரோயிங்கை பார்த்து, வா சூப்பர் நீ சூப்பராக பேசின அந்த ஆண்டிக்கிட்டே, தேங்க்யூ, யாருமே வந்து என்னோடய நல்லதை பார்க்க மாட்டேங்கிறாங்க, என்னோடய கெட்டதை தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இவங்க வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோ வந்து கதை தந்து நம்ம ஹீரோயிங்கோட கையை வந்து கையை பிடிக்க நீட்டுவாங்க. ஆனால் ஹீரோயிங் வந்து வேறு சைடுக்காக இறங்கிடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பொருளை தூக்கிட்டு போவாங்க. அப்போ ஹீரோ வந்து, ஏ நான் தூக்கிட்டு போகிறேன்னு, இல்லை இல்லை நானே தூக்கிட்டு போகிறேன் அப்படின்வாங்க. அப்போ நம்ம ஜூ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து கேட்பாங்க, ஏ வரியா நம்ம ரெண்டு பேர் டின்னருக்கு போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து, ஆ நான் வரேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ, ஏ நான் உன்னை இங்கே வரக்கூடாதுன்னு நல்லா அப்படின்ட்டு ஜூ கிட்ட சொல்லுவாங்க. அப்போ ஜூ அதெல்லாம் கண்டுக்காமல், சரிவா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொக்கே கொடுப்பாங்க. அப்போ ஹீரோ அவளுக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு நம்ம ஹீரோயின், ஏ இந்த ரோஸா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரோஸ்னா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு, சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அவங்க வந்து ஜூவோட போயிடுவாங்க. இங்கே ஹீரோ ஹீரோயின் பொண்ணு அவருக்கு வந்து ஃபுல்லாக கான்சென்ட்ரேஷனே இருக்காரு. அவர் ஃபுல்லாக வந்து ஒரு புக்காக படிச்சுட்டு இருக்காரு. அப்போது அவர் வந்து கிளாஸில் தண்ணி ஊட்டுறாரு, அது ஃபுல்லானே அப்படியே வந்து ஊற்றிக்கிட்டே இருக்காரு. இதை வந்து ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்து, டே என்னடா பண்ணுற உனக்கு அவன் நினப்பா இருந்தால் போயிடறான் அவகிட்ட அப்படின்னு ஒன்னி, எனக்கு அவன் எங்கே இருக்கான்னு தெரியாதுன்னு ஒரு ஃப்ரெண்டு, இதா அவளோட லொக்கேஷன் அப்படின்ட்டு அவர் வந்து காமிப்பார். அதை ஹீரோ வந்து பார்ப்பாரு. நெக்ஸ்ட்டு இங்கே ஹீரோயிங்கையும் அந்த ஜூவும் காமிப்பாங்க. அவர் வந்து ஜூ கிட்ட, சாரி ஹீரோயின் கிட்ட கேட்பாரு, ஏ நீ எதுக்கு ஹீரோ கூட இருக்கணும்னு, ஏ அவன் நான் என்னோட மாஸ்டர், ஸோ அவன் என்னை நல்லா பார்த்துப்பானால் தான் இருக்கேன் அப்படின்னு, ஓ அவன் உன் மாஸ்டர் அவன் நல்லா பார்த்துப்பானா, இருந்தாலும் அவன் உன்னை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு, ஆமாம் அவன் என்னை ரொம்ப கண்ட்ரோல் தான் பண்ணுறான், பார்த்தியா என்னோடய டார்க் சர்க்கிள்ஸ்லாம் பாரு, நான் வந்து டெய்லியும் லேட்டாக எஞ்சிக்குவேன், ஆனால் வந்து இவனால் நான் டெய்லியும் சீக்கிரமாக எஞ்சிக்கிறேன் தெரியுமா அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க.
அப்போ ஜூ சொல்கிறாரு, ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ சீக்கிரமாக ஏஞ்சிக்கணும், ஒரு பொண்ணுனா லேட்டாக தான் ஏஞ்சிக்கணும் அப்படின்ட்டு அந்த ஜூ சொல்வார். அப்போ நம்ம ஹீரோயின், ஆமாம் ஆமாம், நான் எப்போவுமே லேட்டாக தான் ஏஞ்சிப்பேன், இவனால் நான் டெய்லியும் சீக்கிரமாக ஏஞ்சிக்கிறேன் அப்படின்னு. அப்போ நம்ம ஜூ கேட்குற, அப்போ ஹீரோ கெட்டவன் தானே அப்படின்னோன்னு, இல்லை அவன் அப்படியெல்லாம் கிடையாது, அவன் என்ன தான் என்கிட்ட இந்த மாதிரி நடந்தாலும் அவன் வந்து ரொம்ப நல்லவன் தான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை பற்றி சொல்லுவாங்க. இதெல்லாம் ஹீரோ வந்து கேட்டிருப்பார். அப்போது நம்ம ஜூ வந்து, சரி வா இதெல்லாம் குடிக்கலாம் அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு பீர் கொடுப்பாரு. அப்போ நம்ம ஹீரோங்க அதை குடிக்கலான்னு போகும்போது நம்ம ஹீரோ வந்து தடுப்பாரு, ஏ நீ குடிக்காத அப்படின்னு. நம்ம ஜூ இதை பார்த்து, ஏ நீ ஏன் ஹீரோயின் வந்து கண்ட்ரோல் பண்ணுற, அவள் இஷ்டத்துக்கு விடு அப்படின்னு என்னால்லாம் முடியாது, நீ வா நம்ம போகலான்ட்டு ஹீரோயின் கூட கைப்பிடிப்பார். அப்போ ஜூ வந்து, இல்லை அவன் எங்கே தான் இருப்பா அப்படின்னு, இல்லை நான் கூட்டிகிட்டு போவேன் சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின் கூட்டிகிட்டு போயிடுவார். நெக்ஸ்ட் இங்கே ஹீரோயினோட பிரதர் காமிக்கிறாங்க, அவர் கூட வந்து ஜூ இருக்காரு. ஜூ கேட்குற, என்ன வந்து அந்த ஃபேக்ட்ரிக்கு அனுப்புறியா, ஏ ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு ஒன்னி, ஏன்டா அந்த ஃபேக்ட்ரிக்கு ஏன்டா போகிற, அது வந்து பழைய ஃபேக்ட்ரிடா அப்படின்னு ஒன்னி. நம்ம ஹீரோயினோட பிரதர் யோசிச்சு பார்க்குறாரு, அந்த தாத்தா சொன்னதை இந்த மாதிரி நான் 3 மாதத்துலேயே இதை வளர்த்து காமிப்பேன் சொன்னதை யோசிச்சு பார்த்து, சரி நான் உன்னை அனுப்புகிறேன் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்ம ஜூ கிட்ட சொல்ற. அப்போ ஜூ வந்து, ஆ சூப்பர், நீ வந்து என் பேரை மாற்றி அனுப்பு அப்படின்னு, ஆ சரிடா அப்படின்ட்டு வந்து அவர் சொல்வார். நெக்ஸ்ட் இங்கெல்லாம் பேசிட்டு, ஏ இன்னொருத்தரும் நம்ம கம்பெனிக்கு வராரா, அதாவது நம்ம ஃபேக்ட்ரிக்கு வராரா, அவர் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார் பேசிட்டு இருக்காரு. அப்போது நம்ம ஜூ வராங்க, இவரை பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து, ஏ ஜூ நீயா அப்படின்னு ஒன்னே அவர் வந்து சிரிக்கிறாரு. இதை பார்த்துல, ஏ உனக்கு இவனையும் தெரியுமான்னு, ஆ தெரியும் தெரியும் அப்படின்ட்டு அவர் அவங்க வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ ஜூவை பார்த்து, சரிவா நம்ம ரொம்ப தனியாக பேசலான்ட்டு கூட்டிகிட்டு போயிடுவார். அப்போ வந்து நம்ம ஹீரோ கேட்பாரு, ஏ நீ எப்படி இங்கே வந்தேன்னு ஒன்னி, ஏ நான் புதுசாக வந்து இங்கே டைரக்டராக வந்திருக்கேன், அப்போ நீங்கள் அப்போ நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு, நானும் இங்கே டைரக்டர் தான் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் இந்த சொட்டத்தில் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாருனா ஹீரோயின் கிட்ட வந்து சொல்கிறார், ஜூவோட அசிஸ்டண்ட்டாக உன்னை தான் அவர் வந்து சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு. நம்ம ஹீரோயின், அப்படியே அப்போ நான் இந்த வேலைலாம் பண்ண வேணாலன்னு சொல்லிட்டு அவங்க ஏஞ்சி போவாங்க. அப்போ மற்றவங்க எல்லோரும் பேசுவாங்க, ஏன் ஹீரோயின்க்கு மட்டும் இந்த மாதிரிலாம் நடக்குது, ஏன் நம்மளே சூஸ் பண்ணலன்ட்டு பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் வந்து நடந்து போகும்போது ஹீரோ வந்து சொல்கிறாரு, ஏ நீ அவங்ககிட்ட வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணாதன்னு, ஏன் நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு, ஆமாம் நீ பண்ணக்கூடாது, அவனோட ட்ரூ ஐடென்டிட்டி என்னன்னே தெரியல அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்